நம்ம இந்த போன சீரீஸ்ல என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி பார்த்தோம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல நமக்கு நம்மளோட பையிங் செல்லிங் அப்படின்னு என்ன, அடுத்து வந்து இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அட் த மணி அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வீக்லி ஆப்ஷனுக்கும் மந்த்லி ஆப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். வீக்லி ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பிரீமியம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து இதோட சிஎம்பி இப்போ வந்து நமக்கு 2700 எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2700 இருக்கிறப்போ நம்ம சப்போஸ் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அதாவது இந்த மாசம் எண்டுக்குள்ள மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுக்கு நமக்கு 2700 அல்லது இதுக்கு மேல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பை பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2700 அப்படிங்கக்கூடிய நான் ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் பை எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா, இதோட எக்ஸ்பைரி வந்து இந்த மந்த் வந்து 28th எடுத்துங்க, 28th ஃபெப் வந்து எக்ஸ்பைரி ஆகிறப்போ நமக்கு இந்த 2700க்கு மேல இருந்தா ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதுல என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த 27200 இருக்கு இல்லைங்களா, இந்த 27200 கால் ஆப்ஷன் பை பண்றப்போ இவங்க ஒரு வேல்யூ பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100 rupees எடுத்துக்கங்க, இந்த 100 rupees தான் பை பண்ண முடியும். நம்ம 2700 அப்படிங்கூடிய இந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. இப்ப நம்ம ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்றதா நம்ம 100% மார்ஜின் கொடுத்து வாங்குறோம். ஃபியூச்சர் அப்படின்னா அது ஒரு 40% கொடுத்து வாங்குறோம். ஆப்ஷன்ஸ்னா இதுல நம்ம பிரீமியம் மட்டும் பே பண்ணா போதும். இந்த வேல்யூ தான் எதிர்பார்க்கணும். எப்படி ஒரு ஸ்டாக்ல 100 rupees சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுல ப்ராஃபிட் வருமோ அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல 2700 இருக்கிறப்போ நம்ம ஒரு ஃபியூச்சர் பை பண்ணலாம். ஒரு பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் டைரக்டா பை பண்ணிக்கலாம். அதுல பை செல் மட்டும்தான் ஃபியூச்சர்ல, அதை வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுவே நம்ம ஆப்ஷன் வர்றப்போ நம்ம வந்து வேல்யூவா பண்ண போறதுல நம்ம பிரீமியம் அப்படின்னு சொல்றோம். பிரீமியம் அப்படிங்கிறது வெறும் வெறும் கம்மியான மார்ஜின். இந்த மார்ஜின் 100 rupees இருக்கலாம், 10 rupees இருக்கலாம், 5 rupees இருக்கலாம். இந்த மார்ஜின் பொறுத்து தான் உனக்கு அந்த நமக்கு அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அசஸ் ஆகும். சரிங்களா, இப்போ சப்போஸ் வந்து நம்ம 100 rupees அப்புறம் வாங்கியிருந்தோம்னா 100 × 20 இது பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ். சரிங்களா, அப்போ 100 × 20 2000 வருது. அப்போ நமக்கு ரிஸ்க் ஆன் த ட்ரேட், இது வந்து ரிஸ்க் ஆன் த ட்ரேட் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஆன் த ட்ரேட் வந்து நமக்கு வந்து 2000 rupees தான். இதுவே வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி அப்போ, சரிங்களா, நமக்கு 28th February வந்து நம்ம மார்க்கெட் வந்து 27800 போயிருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 27800 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்கணும், 27200 இந்த டிஃபரன்ஸ் வந்து 600 வருது இல்லைங்களா. இப்ப 600 × 20 அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட நம்ம வருதுங்க நமக்கு வந்து 1, 2, 3 நமக்கு கிட்டத்தட்ட 12,000 rupees ப்ராஃபிட் வரும். இப்ப நம்ம ரிஸ்க் எவ்வளவு, நம்ம ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees, ஆனா ரிவார்டு ரேஷியோ பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து 12,000 rupees. அதாவது 2000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கிடைச்ச ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,000 rupees. சரிங்களா, இது வந்து ஆப்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபுல் மார்ஜின் கொடுத்துருவோம், அதாவது நமக்கு 40% மார்ஜின் கொடுத்துருக்கோம். நம்ம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறுது இறங்குதுன்னா அதுக்கான அந்த நெட் ஸ்கொயர் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, எம்டிஎம் வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டே வரணும். சப்போஸ் இன்னைக்கு ஒரு 100 rupees ஏறுதுன்னா அந்த 100 rupees 2000 rupees நம்ம கொடுப்பாங்க. நாளைக்கு 100 rupees இறங்கிச்சுன்னா நம்ம அந்த 2000 rupees நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் கொடுத்தவங்க நமக்கு பிரீமியம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிஃபைன்ட் ரிஸ்க். நம்ம ரிஸ்கை வந்து அசஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் அசஸ் பண்ணவே முடியாது. பட் இதுல வந்து நம்ம வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணலாம். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த சாப்டர்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதுல வந்து நமக்கு அந்த 2000 rupees அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவுதான் ரிஸ்கே வருது. சரிங்களா, இப்போ இந்த 2000 rupees ரிஸ்க்ல நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணிருக்கோம், நம்ம ப்ராஃபிட் வந்து 12,000 rupees. இதுவே மார்க்கெட் இறங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம், இதை 2700க்கு பதிலாக
நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் வந்து 27,000 அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னா இந்த மந்த்ல முடிஞ்சா இந்த பிரீமியத்துக்கு கீழே இருக்கிறதுனால சரிங்களா நமக்கு வந்து 27,200 நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இது -200 இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட நெட் என்னதுங்க ஜீரோ தான் நம்ம கொடுத்த இந்த இது மட்டும்தான் மைனஸ் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண இந்த பிரீமியம் மட்டும்தான் நமக்கு ஜீரோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது நமக்கு இங்க இருந்து இதுல மைனஸ் ஆகுறதெல்லாம் நமக்கு அக்கௌண்ட் ஆகாது இதே 500 பாயிண்ட் இறங்கினாலும் சரி 1000 பாயிண்ட் இறங்கினாலும் நம்மளோட ரிஸ்க் வந்து இந்த பிரீமியம் நம்ம கட்டின பிரீமியம் 100 மட்டும்தான் ஆனா இதுவே ஃபியூச்சர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு பாயிண்ட் இறங்குதோ அவ்வளவுக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் சப்போஸ் 1000 பாயிண்ட்னா 20,000 ரூபீஸ் கொடுக்கணும் ஆனா இதை பொறுத்த அளவுக்கும் நமக்கு மார்க்கெட் நம்ம எடுத்த டேரக்ஷன் ஆப்போசிட்ல போச்சுன்னா நம்ம கொடுத்த பிரீமியம் மட்டும்தான் நமக்குள்ள இருந்து எடுப்போம் சரிங்களா அந்த பிரீமியம் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டிடுறோம் இதுதான் இப்ப இதுல என்ன சொல்ல போறோம்னா வீக்லி ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷன் சரிங்களா வீக்லி ஆப்ஷனுங்கிறது எவ்ரி வீக் இந்த வேர்ல்ட்ல டேர்ம்ல இருக்கு பாத்தீங்களா வீக்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடியது மந்த்லினா மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எக்ஸ்பயர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எழுதி வச்சிருக்க பாருங்க 7th ஆஃப் ஃபெப் இந்த மாசத்துல எப்பப்ப எக்ஸ்பயர்னா வீக்லியில 7th ஆஃப் ஃபெப் 14th ஃபெப் அடுத்து 21st ஃபெப் அடுத்து 28th ஃபெப் இதெல்லாம் பேங்க் நிஃப்டியோட சரிங்களா பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் போதி கொடுத்துருக்காங்க பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இப்ப வந்துருச்சு Bank Nifty Nifty இதெல்லாம் வீக்லி எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பயர் ஆகும் அந்த கான்டாக்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும் க்ளோஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்சேஞ்ச் அல்லது புரோக்கர் வந்து நம்மளோட கான்டாக்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ 7th 14 21 அடுத்து 28th இதெல்லாம் வீக்லி எவ்ரி வீக் 7 டேஸ் ஆகி கூட எக்ஸ்பயரி இப்போ கடைசி இருக்குது இல்லைங்களா இது வந்து என்னன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எவ்ரி மந்த் இப்போ நீங்க ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது போய் எப்படி இருக்குன்னா மந்த்லியா தான் இருக்கு அதாவது எவ்ரி மந்த்ல தான் நம்ம அதை வந்து எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ இது வந்து எவ்ரி வீக் 7 டேஸ் அப்படிங்கிறது வீக்லி ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷன்ங்கிறது ஒரே நமக்கு வந்து அந்த மந்த் மட்டும்தான் எக்ஸ்பயர் ஆகுது லாஸ்ட் மந்த் இது ஒரு டிஃபரன்ஷியேட் இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து லிக்விடிட்டி இஸ் ஹை லிக்விடிட்டி ஹை இதுல லிக்விடிட்டி வந்து லெஸ்ஸர் உங்களால வந்து இந்த மணி அந்த மணியில் இருக்கக்கூடியது உடனடியாக கொடுத்தவங்களும் வாங்க முடியும் சரிங்களா பட் இதுல அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் லிக்விடிட்டி இருக்காது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரீமியம் வந்து லெஸ் பிரீமியம் லெஸ் இதுல பிரீமியம் ஹை ஏன்னா வந்து நமக்கு மந்த்லி இருக்கிறதுனால அதாவது அதோட டைம் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால அதாவது டைம் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால இதுல வந்து எப்பவுமே பிரீமியம் அதிகமா இருக்கும் இப்ப நீங்க சப்போஸ் இதுல நீங்க வாங்குறீங்கன்னா சப்போஸ் அதுல ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் வாங்க முடியும் ஆனா அதே நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்டூ 10 டைம்ஸ் இருக்கலாம் இல்ல இன்டூ 20 டைம்ஸ் இருக்கும் சரிங்களா இதுல 50 ரூபீஸ் இருக்கிறது இதுல 500 கூட இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அதோட மந்த்லி ஆப்ஷனோட அதோட டைம் வேல்யூ அதிகம் இதெல்லாம் ஆப்ஷன் கிரீக்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த ஷட்டல்ல சொல்றாங்க அப்ப லிக்விடிட்டி ஹை இது லிக்விடிட்டி லெஸ் பிரீமியம் ஹை அடுத்து வேற என்ன சொல்லலாம்னா இதுல ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும் சரிங்களா இதுல ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும் இதுல ஃபிளக்சுவேஷன் அதிக கம்மியா இருக்கும் பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட் லெஸ் இதுல ஸ்ப்ரெட் மோர் ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும் ஸ்ப்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட் இருக்கு ஆஸ்க் இருக்கு இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஷியல் வேல்யூ இதுதான் என்ன சொல்றோம் ஸ்ப்ரெட்னு சொல்றோம் சப்போஸ் நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் 27,300 எடுத்துக்கங்க கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா வீக்லியில சப்போஸ் 100 இருக்குன்னு வச்சுக்கங்களேன் 100 வந்து பிட் சைட்லயும் சேம் 100.50 அப்படின்னா இதோட ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் வந்து 0.50 ரூபீஸ் ஓகேங்களா இது மந்த்லி போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் 27,300 சரிங்களா 27,300 மந்த்லியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் 100க்கு பதிலா 500 இருக்கும் 520 இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் அப்ப நமக்கு வந்து ஸ்ப்ரெட் வந்து மிச்சமா இல்லையா சரிங்களா அப்போ வீக்லியில லிக்விடிட்டி ஹாய் இதுல வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கும் அடுத்து பிரீமியம் லெஸ்ஸா இருக்கும் இதுல பிரீமியம் அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஸ்ப்ரெட் லெஸ்ஸா இருக்கும் ஸ்ப்ரெட் வந்து மோரா இருக்கும் சரிங்களா இதுல வந்து மேக்ஸிமம் 7 டேஸ் இருக்கும் சரிங்களா இதுல வந்து 7 டேஸ் இருக்கும் இதுல வந்து நமக்கு 30 டேஸ் கொடுத்துருக்கோம்
இதில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகும், இது வந்து ஃப்ளக்சுவேஷன் அதாவது மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா, மூமெண்ட் கம்மியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்க, பீட்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க் நிஃப்டி ஏறிச்சுன்னா வீக்லி ஆப்ஷன் ஏறும். எப்படின்னா இதில் 1 ரூபி அப்படின்னா அடுத்த மணி இருக்கிறது 1 ரூபி, இதை மந்த்லியில் இருக்கிறது இது 1 ரூபின்னா இது வந்து 75 பைசா இருக்கும். ஏன்னா நமக்கு மோர் டைம் வேல்யூ இருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் ஆகும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் மார்க்கெட் கண்டிஷன். ஏதோ நியூஸ் வருது சம் அப்படின்னா வந்து திடீர் பார்த்து மந்த்லியில் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சப்ஜெக்டிவ் வேரியேஷன்ஸ் சரிங்களா. அப்போ இந்த சார்ட்ல என்ன பார்த்தோன்னா வீக்லி ஆப்ஷன் என்ன, அடுத்து மந்த்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி நம்ம ட்ரேடிங்க்கு வந்து பெனிஃபிட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வரக்கூடிய சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி.